Hello guys, welcome to Raju Vlogs. Varkala தான் போயிட்டு இருக்கோம் அண்ட் பாத்தீங்கன்னா சோலோ ட்ரிப் தான் சரி ஓகே பிளான் பண்ணதோட போயிடலான்னு சொல்லிட்டு தக்கல்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு உடனே கிளம்பிட்டேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வர்க்கலா வரணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ பட்ஜெட் ஆகும் எங்கெங்கெல்லாம் ஸ்டே பண்ணலாங்கிறது ஓவரால் வர்க்கலாவோட வியூவை தான் வீடியோவை கவர் பண்ணலான் இருக்கேன் பாருங்க தம்பி ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுங்க ஹாய் ஸோ காய்ஸ் இந்த வீடியோ டப் பண்ணுறப்ப நேற்று தான் பார்த்திங்கன்னா தடா போயிட்டு வந்தோம் ஸோ அதனால் சரியாக தொண்டை கட்டிக்கிச்சு ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க 11:00 பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக அங்கே வர்க்கலா ஸ்டேஷன் ரீச் ஆகியாச்சு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.8 kilometers வந்தது ஹாஸ்டல் ஸோ பாதி தூரம் பஸ்ஸில் வந்துட்டு மிச்ச தூரம் வந்து அப்படியே வாக்கபிள்லேயே போயாச்சு இதுதான் பார்த்திங்கன்னா நான் ஸ்டே பண்ண போகிற ஹாஸ்டல் ரொம்பவே சூப்பராக இருந்தது ரொம்ப ஃப்ரெண்ட்லி நான் அந்த ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா தனி வீடியோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுவேன் ஸோ வந்து நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹாஸ்டல் வந்துட்டேன் அண்டு இந்த ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் இயரே புக் பண்ணியிருந்தேன் இந்த இயர் வந்து நான் இந்த பிளான் போட்டதுமே பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்டலில் வந்து அவைலபிலிட்டி இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் நான் வேறு எந்த ஹாஸ்டலுமே நான் செக் பண்ணல ஏன்னா இங்கே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி இல்லை சோலோவாக வந்தாலும் சரி ஒய்ஃபைலேருந்து ஏசிலேருந்து எல்லாமே இருக்கும் ரேட்டுமே ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் ஸோ அதனால் நான் டக்குன்னுமே இதில் அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்தேன் இருந்ததை பார்த்ததுமே டக்குன்னு புக் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன் அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த ஹாஸ்டலை பற்றி ஒரு ஃபில் வீடியோ வந்து போடுவேன் ஸோ மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பார்த்துருங்க அண்டு நெக்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:30 ஆகுது ஸோ அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3:30 போல் வந்து பைக் ரெண்டல் எடுத்துகிட்டு பீச் போகலான்னு ஒரு பிளான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மதியானம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம கிளிஃபுக்கு வந்துட்டோம் அண்டு பிரதர் இவ்வளோதான் பார்த்திங்கன்னா என்னோடய ஹாஸ்டல் ரூம்மேட் ஹிஸ் நேம் இஸ் ஜித்தன் பிரதர் ஹாய் பரன் ஸோ வந்து இவரோட தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வர்க்கலா பீச் கிளிஃப்பில் வந்து சன்செட் பார்க்க போகிறோம் இருங்க உங்களுக்கு பேக் வியூ காமிக்கிறேன் செம்மையாக இருக்குது திஸ் இஸ் த பேக் சைட் வியூ ஆஃப் தி கிளிஃப் எங்கே இருக்குது அந்த நம்ம நடுவில் இறங்கி போவோம்ல ஸ்டெப்ஸ் வாவ் சன்ரைஸ் பாருங்கள் காய்ஸ் செம்ம டைமிங்கில் வந்திருக்கோம் அப்பா வாட் அ வியூவில் இதுக்காக வரலாம் வர வர வரலாம் உங்களுக்கு இந்த கிளிஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே போகுங்க ஒரு 1 kilometer 1.5 kilometers வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் தான் பட் ரெஸ்டாரண்ட்ஸ் சிவியூ ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு நிறையா இருக்கும் பட் இங்கே என்ன ஒன்று அப்படி பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி கம்பேரிங் சவுத் கிளிஃப்னு ஒன்று இருக்குது நார்த் இது வந்து நம்ம இருக்கிறது வந்து நார்த் கிளிஃப் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க அண்ட் இங்கே இருக்கிற ஷாப்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் சவுத் கிளிஃபில் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா பிரதர் வந்து நான் அப்புறமா நைட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் தனியாக எங்கே போயிட்டார் ஸோ போயிட்டு இருக்கிறப்பவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் வருது அந்த ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி பீச் போகலாம் வா லாஸ்ட் டைம் நான் வர்க்கலாம் வந்தேங்க ஆனால் மலை கிளிஃபு கீழே இறங்கக்கூடாது அவங்க பட் திஸ் டைம் சூப்பராக இருக்குது ஓ இறங்கியாச்சு திஸ் இஸ் தி பீச் வா அப்படியே போகலாங்க ஒரு வாக்கு ஸோ காய்ஸ் ஃபைனலி வி ஆர் இன் வர்க்கலா பீச் சூப்பராக இருக்குது நான் லாஸ்ட் டைம் வந்ததோட செம்மையாக இருக்குது ஓ சன்செட் வேறு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் இன்னுமே சூப்பராக இருக்க போகுது அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொட கொடையாக போட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க எனக்கு என்ன பேசுனே தெரிலங்க பட் ரியலியா நைஸ் ஸோ கைஸ் அப்படியே பீச்சில் கொஞ்சம் நேரம் வாக் போயிட்டு ஈவினிங் சன் செட் ஆக ஆக பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது சன் வந்து அப்படியே பீச்சில் ஸ்ட்ரைட்டாக ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு அந்த பீச்சே பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஈவினிங் டைமில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோ சோலோவோ நீங்கள் வந்தாலே போதும் இந்த வியூ பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் செம பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வாசனோலேருந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப நேரமாக சிங்க் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் பார்த்துட்டு இருந்தேன் சரி ஓகே எனக்காக சிங்க் பண்ணி காமிங்கன்னு சொல்லி கேட்டேன் ஸோ சரி பண்ணித்தரேன்ட்டுருக்காங்க ஹாய் சொல்லுங்கள் ஷீஸ் ஃப்ரம் பார்சிலோனா ஸ்பெயின் ஸோ இவங்க வந்து நமக்காக இப்போது வாசிக்க போகிறாங்க சிங்கிங்காக மியூசிக் ஓகே
நிஜமாகவே சொல்கிறேங்க, நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணலை. அந்த பீச் வியூவில் ஈவினிங் டைமில் சன்செட்டோட அந்த மியூசிக்கை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த வியூ பாருங்களேன், நிஜமாகவே இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாருமே கேட்டாங்க நான் சோலோ வரப்போ சோலோ ட்ராவலான்னு சொல்லிட்டு. நிஜமாகவே அவங்களுக்குலாம் புரியாது சோலோ ட்ராவல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. நிறையா பிளேஸஸ்க்கு நிறையா பீப்புளோட ட்ராவல் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட ஷேர் பண்ணி சூப்பராக இருக்குங்க நிஜமாகவே. ஆக்சுவலி இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் த டேனே சொல்லலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நாங்கள் பீச்லேருந்து மேலே கிளிஃபுக்கு வந்துட்டோம். கிளிஃபில் பார்த்தீங்கன்னா அப்படியே சன்செட் ஆகிட்டு அந்த ஸ்கையே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷாக சூப்பராக இருந்தது. அண்டு கிளிஃபில் வந்து ஈவினிங் வந்து வாக் போகிறது ரொம்பவே ஃபேமஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் வந்து க்ளோஸில் தான் இருந்தது நான் நெக்ஸ்ட் டே பார்த்தப்போ. பட் நைட் வந்து ஓவராலாக எல்லா ஷாப்ஸுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ நிறையா பேர் வருவாங்க, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் வந்து பீச்லலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சுட்டு அப்படியே இந்த கிளிஃபில் வந்து ஒரு வாக் பண்ணி போனீங்கன்னா செம வைபாக இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் டிஜே மியூசிக்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி டைம் இன்னுமே சூப்பராக இருக்கும். அப்படியே கிளிஃபோட இந்த எண்ட் டு அந்த எண்ட் வரைக்கும் ஒரு வாக் போயிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ வயசு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளிஃப்லேருந்து வந்துட்டு மத்தியானம் சாப்பிட்ட ஹோட்டல்லே தான் பார்த்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். அண்ட் பரோட்டா வெஜ் குருமா. ஸோ வந்து இதுதான் நைட்டு டின்னர். நான் வந்து பரோட்டா வித் பீஃப் ஃபோலாம் தான் பார்த்தேன். பட் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, வெளியில் சுற்றணும், மேபி ஏதாவது ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு நமக்கு சிரமம் போயிடுச்சுன்னா சுற்ற முடியாதுல, அந்த ஒரு ரீசனால தான் கண்டிப்பாக நாளைக்கு வந்து பரோட்டா வித் பீஃப் தான் ட்ரை பண்ண போகிறேன். அண்டு சாப்பிட்டுட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 ஆயிடுச்சு. ஓரளவுக்கு செமையாகவே ஃபன் பண்ணியாச்சு. அண்ட் அப்படியே கிளம்பிட்டு ரூம் போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்க முடிஞ்சால் தூங்கிட்டு காலையில் வந்து இங்கே நியர்பை பீச்சஸ் வந்து நம்ம போகிறோம். ஸோ கைஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு நேராக டைம் இருந்தது, டைம் பார்த்திங்கன்னா இப்போ 8 தான் ஆகுது. பிளாக் சாண்ட் பீச் வரலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு. பிளாக் சாண்டு டார்க் நைட்டு, ஸோ வந்து ஒன்றும் காட்ட முடியாது. பிகாஸ் மார்னிங் வந்து ஏர்லி எழுந்துச்சு, சம் அதர் பிளான்ஸ் கொஞ்சம் இருக்குது. மார்னிங் ஏர்லி எழுந்துச்சு கொஞ்சம் சீக்கிரமாக இன்னும் 2-3 பீச்சஸ் பார்க்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதனால் நைட் டைமில் வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக என்னால் ஒன்றுமே காட்ட முடியல, மேபி நாளைக்கு வந்துடலாமே. ஏன்னா பக்கம் தான், நான் இருக்கிற ஸ்டே பண்ணியிருக்க ஹாஸ்டல்லேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நம்ம முடிஞ்சால் காலையில் பார்க்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா மணி 10 ஆச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஹாஸ்டலுக்கு வந்தேன். செம டைம் சொல்ல முடியாது, செம பீஸ்ஃபுல்லாக சூப்பராக போச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் ஏர்லியாகவே கிளம்பி கபில் பீச் வந்து போகலான்னு பார்க்குறேன். ஸோ எப்போ இந்த கிடங்கிறத பொறுத்து தான். ஸோ அங்கே போயிட்டு நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5:15 எழுந்துட்டேன். எழுந்துட்டு குளிச்சுட்டு நான் முந்தின நாளே பார்த்தீங்கன்னா பைக் ரெண்ட் எடுத்திருந்தேன். ஸோ வந்து அந்த பைக்கில் வந்து ஒரு 6:00 போல் கிளம்பி ஒரு டீ எல்லாம் குடிச்சிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வர்க்கலா பீச்லேருந்து கபில் பீச் வந்து 8 கிலோமீட்டர்ஸ். ஸோ வந்து 8 கிலோமீட்டர்ஸும் இயர்லியாகவே ஒரு 6:30 போல் நான் அங்கேயே ரீச் ஆகிட்டேன். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் ஒரு 6:00 எழுந்துச்சு, வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கபில் பீச் வந்துட்டேன். வர்க்கலாலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ் வருது. அண்ட் திஸ் இஸ் த பீச். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகும் பார்க்கலான்னு நினச்சேன். அப்புறம் தான் யோசித்தேன் சன்ரைஸ் அந்த பக்கமில் ஆகும், நம்ம இந்த பக்கமில் இருக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து சன்செட் மட்டும்தான், நோ சன்ரைஸ். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா, யாருமே அவ்வளோவா இல்லாத மாதிரி இருக்குது, யாருமே கிடையாது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அண்டு இந்த ஸ்கூட்டி தான் நான் ரெண்ட் எடுத்தது, ஹொண்டாடியோ ரெப்சால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெர் டேக்கு 500. என்னோடய ஹாஸ்டல்லே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நான் கேட்டதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வந்து அவங்க ஹாஸ்டல்லே பார்த்திங்கன்னா வண்டியை வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான ஹாஸ்டல். நான் அந்த ஹாஸ்டல் பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக போடுறேன். அண்டு அப்படியே நடக்கலாம். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அழடா, எது காணும் யாவுமே தீண்ட தூங்கும் அழகா. நானே நானாய் இருப்பேன், நாளில் பூராய் வசிப்பேன், போலே வாழ்ந்தே சலிக்கும் வாழ்வை மறுக்கிறேன்.
பார்த்திங்கன்னா நான் கபில் பீச்லேருந்து கிளம்பிட்டு நேற்று நைட்டு சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு பூரி செட் மட்டும் வாங்கிட்டு நார்த் கிளிஃப்பில் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தெரியல, மேபி அங்கே சாப்பிட விட்றாங்களா என்னன்னு தெரியல. ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கேரளாவை பொறுத்தல உள்ள எங்கேயுமே எல்லா பிளேஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ வந்து பீச் வியூவை பார்த்துக்கிட்டே அப்படியே பூரி சாப்பிட்லாமேனு சொல்லிட்டு கிளிஃபுக்கு வந்திருக்கேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வயசு இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கீழே போய் பீச்சில் சாப்பிட்லாம் தான் நினச்சேன், செம்மையாக வெயில் அடிச்சிட்ருக்கு. இந்த நார்த் கிளிஃப்லேயே நிறையா ஷாப்ஸ் வந்து இன்னும் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. ஸோ வந்து அப்படியே ஒரு இணலை பார்த்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே சுற்ற முடியாது, வெயில் நல்லாவே அடிக்குது. ஈவினிங் டைம் தான், வர்க்கெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு ஈவினிங் 4:30 மார்னிங் 8:30 வரைக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம், எங்கேனாலும் போகலாம். பட் இந்த மாதிரி சீசனில் வந்து அதுக்கு மேலே சுற்றுனீங்கன்னா வெயில் தான். ஸோ ரூம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா ரூம் வந்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே சுற்ற போகிறது கிடையாது. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:00. அப்படியே கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக இங்கே இருந்துட்டு ஈவினிங் 4:00 ட்ரெயின், அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓவராலாக வந்து எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, ஸ்டே ப்ளஸ் பைக் ரெண்டல் ஃபுட்டுக்கு எவ்வளோ ஆச்சுங்கிறத வந்து நான் வீடியோவோட எண்டிங்கில் வந்து போடுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே. ஸோ எவ்வளோ பட்ஜெட் ஆகுங்கிறது மட்டும் நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை சோலோவாக பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் அப், பை.